மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாக மின்சார ஒழுங்குமுறை வாரியம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், சிறிது காலத்திற்கு முன்பாக இந்த அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் கருத்து கேட்பு நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டது, அது சார்ந்த முடிவுகள் எப்போது எடுக்கப்பட்டது, தற்போது இந்த மின் கட்டண உயர்வு அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில்? அபிநயா, தற்பொழுது தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த மின்கட்டண உயர்வுக்கான அந்த பரிந்துரை என்பது இன்றைய தினத்திலிருந்து தற்போது அது நடைமுறைக்கு வரும் என்று தற்போது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்பது அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பாக ஒவ்வொரு மின்னுடைய கணக்கீட்டு அளவிற்கு ஏற்ப தற்போது மின் கட்டணம் என்பது உயர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில குறிப்பாக 51% அளவிற்கு தற்போது மின் கட்டணம் என்பது 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு உயர்த்தப்பட இருப்பதாக தற்போது தொடர்ச்சியாக கருத்து கேட்பு என்பது மக்களிடம் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது 900 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு ஒழுங்குமுறையான மின்சார ஒழுங்குமுறையான என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கணக்கீட்டு அடிப்படையிலேயே மின் கட்டணம் என்பது குறிப்பாக கணக்கிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப சராசரியாக 200 யூனிட்டுக்கு மேலாக பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 27 ரூபாய் அளவிற்கு கூடுதல் கட்டணம் செலுத்தக்கூடிய சூழல் இருப்பதாகவும், அது 300 இலிருந்து 500, 700 இது போன்ற தொடர்ச்சியாக மின் பயன்பாட்டு அளவு என்பது உயர்கின்ற பட்சத்துல இந்த மின் கணக்கீட்டு முறை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மாறுதல் உட்பட்டே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நடைமுறையில ஏற்கனவே வந்து நம்ம கிட்டத்தட்ட கூடுதல் பல்வேறு தொகைகள் என்பது செலுத்தக்கூடிய வகையில இருந்தது, அதெல்லாம் தற்போது தவிர்க்கப்படக்கூடிய வகையில வெறும் மின் கட்டணம் மட்டுமே செலுத்தக்கூடிய வகையில் தற்போது இந்த மின் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையம் என்பது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த நடைமுறை என்பது 2022-23 முதல், அதே போல 2026-27 அதாவது கடந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தற்போது இதன் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக மின்சார வாரியம் கிட்டத்தட்ட 165,000 கோடி ரூபாய் தற்போது இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய கடனாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை சரி செய்வதற்கு தற்போது கூடுதல் கட்டணம் என்பது அவசியமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மின்வாரியத்தை ஒரு சரியான நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கட்டண உயர்வு என்பது அவசியம் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில அவர் உடனடியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக இந்த பரிந்துரையை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில அந்த விவகாரங்கள் குறித்து தொடர்ச்சியாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் என்பது குறிப்பாக கோவை உள்ளிட்ட சென்னை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் நடத்தப்பட்டது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய அடிப்படையில தற்போது இந்த மின்கட்டணம், புதிய மின்கட்டணம் ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அறிவிப்பை தற்போது அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தக்கூடிய அந்த பணிகள் என்பது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா, தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. சார்ந்த விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி வேல்முருகன்.